வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம். ஒரு 4-5 உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதும் தோல் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு கண்டிப்பாக கொலையை வேக வச்சிடாதீங்க, ஒரு முக்கால்வாசி இருந்தால் போதும். தோல் எடுத்தாச்சு, இதை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இதோ உருளைக்கிழங்கும் ரெடி. அடுத்ததாக பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து நல்லா வறுபடட்டும். கடுகு வெடித்ததும் நீள் நீளமாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரு கை கருவேப்பில, 2 இல்லைனா 3 நறுக்கின பச்சை மிளகாய், இதோட ஒரு பெரிய பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு இங்கே முக்கால்வாசி தான் வெந்திருக்கு. ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே 1-5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது நீங்கள் எவ்வளோ நேரம் அடுப்பில் வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோ சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.